ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேங்கர்ஸ்பீடியா. நம்ம இந்த வீடியோவில் ஜூலை 24th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஜூலை 24th பிடிஎஃப் லிங்க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிங்க்கில் போயிட்டு வேணுன்றவங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் இந்த பிடிஎஃப்பையும் கோத்ரூ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வந்து அதோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் குவிஸஸ் போடுவோம், அது மாதிரி இம்பார்ட்டன்ட் பேங்கிங் ரிலேட்டட் நியூஸஸ்லாம் ஷேர் பண்ணுவோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நியூஸ் போகலாம். ஃபஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இது என்னன்னா, ஒரு ஃபிஷ் ப்ராசஸிங் பிளான்ட்டு கைடுசு மாஸ் பிளான்ட்டு, சரிங்களா? அதோட நேமு ஆக்சுவலாக இது எங்கே செட்டப் பண்ண போகிறாங்கன்னா, மாலத்தீவ்ஸில் செட்டப் பண்ண போகிறாங்க. இந்தியாவோட ஹெல்ப்பில் செட்டப் பண்ண போகிறாங்க, சரிங்களா? அது எங்கன்னா, இந்த அது சிட்டி ஆஃப் மாலத்தீவ்ஸில் இருக்க ரெண்டு ஐலாண்டில், இந்த மரதோ அண்ட் ஹுல்ஹுதோ, இந்த ரெண்டு ஐலாண்டெலாம் செட்டப் பண்ண போகிறாங்க. ஸோ மாலத்தீவ்ஸில் எங்கே செட்டப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கூட கேட்பாங்க. இந்த அது சிட்டியில் இருக்க ரெண்டு ஐலாண்டு, இந்த மரதோ ஹுல்ஹுதோ, ரெண்டு ஐலாண்டில் செட்டப் பண்ண போகிறாங்க. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் நியூஸு, ஸோ இது பாருங்கள், அது ரிலேட்டட் நியூஸ் தான், அப்படியே பார்த்துடலாம். இந்தியாவும் மாலத்தீவ்ஸும் ரீசெண்டாக வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாங்க. இது மூலயமா என்னென்னா, மாலத்தீவ்ஸ்க்கு வந்து மெடிக்கல் ஹெல்ப் கொடுக்குறாங்க இந்தியா, சரிங்களா? அதுதான் அதோட நேம் வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. கீழே பாருங்களேன், இந்தியா வந்து ஃபஸ்ட்டு கண்டெய்னர் ஷிப்பு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எங்கன்னா, அகர்டலாவுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அதாவது எது வழியானா, நம்ம பங்களாதேஷ் வழியா, அதாவது இந்த சட்டோகிராம் போர்ட் இருக்குது தெரியுமா, இது பங்களாதேஷில் தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து அப்படியே அகர்டலாவுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேருந்துனா, கொல்கத்தாவிலிருந்து பங்களாதேஷுக்கு, அப்புறம் பங்களாதேஷிலிருந்து அகர்டலா, அங்கே வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த கண்டெய்னர் ஷிப்போட நேம் பார்த்துங்க, எம்வி ஸ்டாஜியோதி, சரிங்களா? அதோட கண்டெய்னர் ஷிப்போட நேமு எம்வி ஸ்டாஜியோதி. இந்த ஷிப் வந்து என்னென்னா, பங்களாதேஷோட கண்ட்ரியோடது தான், சரிங்களா? ஸோ வந்து இது பார்த்துங்க, எங்கேருந்து எங்கேன்னு கேட்பாங்க. கொல்கத்தாவிலிருந்து பங்களாதேஷ் இந்த சட்டோகிராம் போர்ட்டுக்கு வழியாக அப்படியே அகர்டலா போயிருக்கு, சரிங்களா, திரிபுராவுக்கு. நெக்ஸ்ட்டு, லெஜண்ட் ஆஃப் அனிமேஷன் அவார்டு. ஆக்சுவலாக இது ஒரு அனிமேஷனில் பெஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க, இந்த டூன்ஸ் மீடியான்றவங்க, சரிங்களா? ஸோ வந்து அந்த அவார்டோட நேம் வந்து டூன்ஸ் மீடியா அவார்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த டூன்ஸ் மீடியா அவார்டு யார் கொடுத்தாங்கன்னா, நம்ம இந்தியா லெஜண்டரி அனிமேஷன் டைரக்டரு. ஸோ நமக்கு அவரோட நேம் பாருங்கள், அர்ணவ் சதுரி, இவர் அவரோட நேம் தான் அர்ணவ் சதுரி. அவருக்கு தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க, டூன்ஸ் மீடியா அவார்டு அண்டர் அனிமேஷன் பெஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு. ஸோ வந்து இந்த கீழே இருக்குது தெரியுமா, மூவி அர்ஜுன் தி வாரியர் பிரின்ஸ்னு சொல்லி. ஸோ இது என்னென்னா, இவரோட பெஸ்ட் அனிமேஷன் மூவி, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அனிமேஷன் மூவி இந்த அர்ணவ் சௌதுரியோடது. ஸோ இதுதான் வந்து என்னென்னா, அதாவது ஆஸ்கார் அவார்டில் லிஸ்டிங் பண்ண ஒரே ஒரு அனிமேஷன் ஃபிலிம் வந்து இது தான், இந்த மூவி தான். இவர் டைரக்ட் பண்ண தான் இந்த மூவி, அர்ஜுன் தி வாரியர் பிரின்ஸ், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து என்னென்னா, இந்தியாவிலேயே ஃப்ளோட்டிங் சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க இந்தியாவில், ஒடிசாவில் தான். எந்த ஸ்டேட்னா, ஒடிசா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ், கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஃப்ளோட்டிங் சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட்டு. ஸோ இது வந்து யார் யார் வந்து செட்டப் பண்ண போகிறாங்கன்னா, இது வந்து என்ஹெச்பிசி, நேஷனல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன், அவங்களும் க்ரீன் எனர்ஜி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் ஒடிசா லிமிடெட். ஸோ இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து தான் வந்து இதை செட்டப் பண்ண போகிறாங்க, இந்த ஃப்ளோட்டிங் ப்ராஜெக்டை, சோலார் ப்ராஜெக்டை. எங்கேனா ஒடிசாவில், அதாவது ஒடிசாவில் இருக்க ரிசர்வேயர்ஸ்லாம், சரிங்களா, ஒரு 12 ரிசர்வேயர்ஸில் செட்டப் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதோட இனிஷியல் கெப்பாசிட்டி பார்த்துக்குங்க, அது கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து 500 MW, சரிங்களா, இனிஷியல் கெப்பாசிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்டேட் பார்த்துக்குங்க, மறந்துடாதீங்க, ஒடிசா. அப்புறம் இன்னொன்று, ரீசெண்டாக வந்து வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட்டுன்னு சொல்லி, அப்படின்னு சொல்லி ஒன்று செட்டப் பண்ணாங்க, வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட்டு. இது வந்து எங்கே செட்டப் பண்ணியிருக்காங்கன்னா, ஒக்லா இருக்குது தெரியுமா, ஒக்லா டெல்லி, டெல்லியில் தான் செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் தெரியும் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் இது, சரிங்களா? வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட்னு ஒன்று செட்டப் பண்ணாங்க இந்தியன் கவர்மெண்ட், எங்கேனா ஒக்லா டெல்லியில், சரிங்களா? அப்புறம் இன்னொன்று, அதாவது இந்தியாஸ் ஃபஸ்ட்டு, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன், சரிங்களா? பப்ளிக், அதாவது பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன் சொல்லி, இந்தியாஸ் ஃபஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷனு. இது வந்து எங்கே செட்டப் பண்ணாங்கன்னா, இது வந்து இதுவும் டெல்லியில் தான் செட்டப் பண்ணாங்க, நார்த் டெல்லியில் செட்டப் பண்ணாங்க, சரிங்களா? அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்குலாம் வந்து பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன் செட்டப் பண்ணது எங்கன்னா, நார்த் டெல்லியில். ரெண்டுமே முக்கியமான நியூஸு பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இதெல்லாம் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸு. ஸோ வந்து இது எங்கே இருக்குன்னு தெரியல எல்லாருக்குமே, ஐஎஸ்ஏ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்குது, இந்தியாவோட இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ இது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, குருகிராமில் தான் இருக்குது, சரிங்களா? குருகிராம் ஹரியானா தான் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ், பார்த்துக்குங்க. அதே மாதிரி இதில் ரீசெண்டாக ஜாயின் பண்ண கண்ட்ரி எதுனா, இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் நிக்காராகு, சரிங்களா? நிக்காராகு இதுதான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கு, இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் நிக்காராகு. எத்தனாவது கண்ட்ரின்றதையும் பார்த்துக்கிறோம், இது வந்து 87th கண்ட்ரி ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸில்.
ஸோ நமக்கு இந்த நிக்காராகுவோட கேபிட்டல் வந்து மனாகுவா, கரன்சி வந்து கோர்டோபா, சரிங்களா? ஸோ பார்த்துக்கங்க, எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறாங்கன்னா அது வந்து எத்தனாவது கண்ட்ரியாக ஜாயின் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிறணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த கண்ட்ரி நேம் என்ன, ரிப்பப்ளிக் ஆஃப் நிக்காராகு, சரிங்களா? மொத்தம் 87 கண்ட்ரி இது வரைக்கும் சைன் பண்ணியிருக்காங்க ஐஎஸ்சியில். ஸோ அப்புறம் இன்னொரு ஒரு நியூஸு, ரீசெண்டாக வந்து டர்க்மெனிஸ்தான் இருக்காங்க தெரியுமா, டர்க்மெனிஸ்தான், இவங்க வந்து என்னென்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் வந்து அப்சர்வர் ஸ்டேட்டஸ் வாங்கினாங்க, சரிங்களா? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் டர்க்மெனிஸ்தான் வந்து அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க டர்க்மெனிஸ்தானுக்கு. அது வந்து அப்சர்வர் ஸ்டேட்டஸ் வந்து இது வந்து 25th கண்ட்ரி, சரிங்களா? 25th கண்ட்ரி வந்து வாங்குறாங்க டர்க்மெனிஸ்தான், 25th அப்சர்வர் ஸ்டேட்டஸு. ஸோ இதையும் பார்த்துக்கங்க, எத்தனாவது கண்ட்ரின்னு கேட்பாங்க, அப்சர்வர் ஸ்டேட்டஸ் வாங்குறது 25th கண்ட்ரியாக வாங்கியிருக்கு டர்க்மெனிஸ்தான் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில். ஸோ நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குது தெரியுமா, கேபிட்டலைசேஷன், அதில் வந்து அதிகமாக லார்ஜாக இருக்க கம்பெனி எதுன்னு சொல்லி லிஸ்ட் விட்டுருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா சவுதி அராம்கோ இருக்குது தெரியுமா, அவங்க தான் வந்து வேர்ல்டுலேயே டாப்பு எம் கேப்பில், மார்க்கெட் கேப்பில், கேபிட்டலைசேஷனில் $1.7 trillion வச்சுருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஆப்பிள், தேர்ட் வந்து மைக்ரோசாஃப்ட். ஸோ நம்ம ரிலையன்ஸ் இருக்குது தெரியுமா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்தியாவில். ஸோ அவங்க வந்து வேர்ல்டுலேயே 48th லார்ஜஸ்ட்டு வித் ₹13 lakh crore, சரிங்களா? அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனு. அதே மாதிரி நம்ம ஏசியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலையன்ஸ் வந்து 10th largest, சரிங்களா? ஸோ பார்த்துங்க, எப்பயுமே வந்து ஏசியாலையும் பார்த்துக்குங்க, அதே மாதிரி வேர்ல்டுலையும் எத்தனை ரேங்க்குன்னு பார்த்துக்குங்க. வேர்ல்டில் 48th ரேங்க்கு, ஏசியாவில் பார்த்தீங்கன்னா அது 10th ரேங்க்கு. கீழே பாருங்க, இது என்னன்னா ரீசெண்டாக வந்து இந்த ஃபோர்ப்ஸ் ரியல் டைம் பில்லினர் லிஸ்ட்டுன்னு வந்து இது மாறிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இந்த ரியல் டைம் பில்லினர் லிஸ்ட்டு ஃபோர்ப்ஸ் விடுவாங்க. ஸோ வந்து இது என்னென்னா இப்போ முகேஷ் அம்பானி வந்து 6th place இருந்து 5th place இப்போ ரீச் ஆகிட்டார், சரிங்களா? லாஸ்ட் வீக் 6th place இருந்தார், இப்போ வந்து 5th place ரீச் ஆகிட்டார், சரிங்களா? அவரோட ஒர்த்து எவ்வளோன்னு பாருங்கள், $75 billion அவரோட ஒர்த்து. ஸோ வந்து நீங்கள் வந்து எப்படி இதை பார்த்து இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்கன்னா, இந்த ஃபோர்ப்ஸ் ரியல் டைம் பில்லினர்ஸ் லிஸ்ட்டில் வந்து முகேஷ் அம்பானி வந்து அச்சீவ் பண்ண ஹையஸ்ட் ரேங்க்னா இந்த 5th rank தான், சரிங்களா? ஸோ வந்து அப்படி தான் கேட்க முடியும் இந்த கொஸ்டின், பார்த்துக்குங்க, ஏன்னா இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 5th place வந்து அட்டைன் பண்ணிட்டார், இப்போ அவர் வந்து ஹையஸ்ட்டாக அட்டைன் பண்ணது 5th தான். அதே மாதிரி ஹீரோன் ரீசர்ச் இருக்குது தெரியுமா, ஹீரோன் ரீசர்ச், அதுலேயும் வந்து அவங்க விட்டாங்க இந்த ஹீரோன் HURUN, இவங்க HURUN ஹீரோன் ரீசர்ச். அதுபடியும் பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி வந்து 5th largest சொல்லியிருந்தாங்க வேர்ல்டுலேயே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், Tianwen-1 mission, இது வந்து நான் ஒரு மார்ஸுக்கு அனுப்பின மிஷன் தான், யார் அனுப்புனதுனா சைனா, சரிங்களா? இது வந்து என்னென்னா இந்த Taiwan-1 வந்து சைனாவோட ஃபஸ்ட்டு ஃபுல்லி ஹோம் க்ரோன் மார்ஸ் மிஷனு, சரிங்களா? இது சைனாலேயே வந்து மேட் பண்ணியிருக்காங்க இது. ஸோ வந்து இது எது மூலியமாக அனுப்புனாங்கன்னா லாங் மார்ச் 5 ராக்கெட் மூலியமாக இந்த வென்சாங் சேட்டலைட் லான்ச் சென்டர் ஹைனான் ஐலாண்டு இங்கேருந்து அனுப்புனாங்க. ஸோ லான்ச் பண்ண பிளேஸையும் கேட்பாங்க, அதையும் சேர்த்து எப்பயுமே படிச்சுக்கோங்க, சரிங்களா? லான்ச் பண்ணுறாங்கன்னா இந்த வென்சாங் சேட்டலைட் லான்ச் சென்டர் எங்கே இருக்குன்னா சைனாவோட இந்த ஹைனான் ஐலாண்டு அங்கே தான் இருக்குது, சரிங்களா? அப்புறம் ரீசெண்டாக வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருக்காங்க தெரியுமா, UAE, இவங்களும் வந்து மார்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு அனுப்புனாங்க ஒரு சேட்டலைட்டு, அதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோப்பு, சரிங்களா? ஹோப்பு மறந்துடாங்க, அதையும் கேட்பாங்க, எந்த கண்ட்ரினா UAE. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நியூ பிஸ்னஸ் கிரெடிட் கார்டு, அதாவது வந்து கிரெடிட் கார்டு, பிஸ்னஸ் கிரெடிட் கார்டுனு சொல்லி விட்டுருக்காங்க, SBM பேங்க் தான் விட்டுருக்காங்க. அதோட நேம் பார்த்துங்க, SBM என்கேஷ் ரூபே பிஸ்னஸ் கார்டு, சரிங்களா? அதோட நேமு ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ் கிரெடிட் கார்டு இருக்குது தெரியுமா, இது வந்து ரெண்டு ஃபைன்டெக் கம்பெனியோட வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க அதுக்காக, SBM பேங்க். யார் யாருனா அந்த ஃபைன்டெக் கம்பெனி பாருங்கள், என்கேஷும் யாப் அப்படின்னு சொல்கிற ரெண்டு கம்பெனி கூட SBM பேங்க் பார்ட்னர் வச்சு வந்து இந்த பிஸ்னஸ் கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது என்னென்னா ரூபே பேமெண்ட் கார்டு இருக்குது தெரியுமா, ரூபே, அதாவது ரூபே நெட்ஒர்க்கில் தான் இந்த கார்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், இது பார்த்துக்குங்க. இது வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, SBM பேங்க் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, SBM பேங்க் வந்து ரீசெண்டாக ஒரு பிஸ்னஸ் கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணாங்க, அது வந்து எந்த நெட்ஒர்க்கில் லான்ச் பண்ணான்னு சொல்லி கேட்பாங்க, மாஸ்டர் கார்டா இல்லை விசா கார்டா இல்லை ரூபே கார்டானு சொல்லி கேட்பாங்க. நமக்கு ரூபே கார்டு இருக்கு தெரியுமா, அந்த நெட்ஒர்க்கில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸ் கிரெடிட் கார்டு, சரிங்களா? இப்படியும் கேட்பாங்க, பார்த்துக்குங்க எப்பயுமே. ஸோ வந்து நமக்கு SBM பேங்க் வந்து என்னென்னா அது வந்து ஃபாரின் பேங்க் தான், அது எங்கே இருக்குன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து போர்ட் லூயிஸ் மொரிஷியஸ் அங்கே தான் இருக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு அமேசான் பே, இவங்க அக்கோ ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், இவங்க ரெண்டு பேர் வந்து பார்ட்னர் வச்சு ஒரு பே கார்டு, அதாவது வந்து அமேசான் பே கார்டு மாதிரி ஒரு கார்டும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பைக் இன்சூரன்ஸு ஸ்கீம்னு சொல்லி ரெண்டு பேருமே விடுறாங்க. ஸோ வந்து இது என்னென்னா ஒரு டிஜிட்டலாகவே பண்ணிக்கலாம், வித்தவுட் எனி பேப்பர் ஒர்க் இல்லாமல் டிஜிட்டலாகவே பண்ணிக்கலாம். நம்ம வந்து டிஜிட்டலாக அப்ளை பண்ணோம்னா வித்தின் 2 minutes வந்து இது அப்ரூவல் ஆயிரும், சரிங்களா? இந்த பே கார்டும் கொடுத்துருவாங்க, அதே மாதிரி பைக் இன்சூரன்ஸும் நம்ம 2 நிமிஷத்துலேயே வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், அமேசான் பேயும் அக்கோ ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியும். நமக்கு அக்கோ ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்கு ஹெட் குவார்ட்டர்ஸு. ஸோ பார்த்துக்கங்க, மும்பை ஹெட் குவார்ட்டர்ஸு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ஸ்டா கிளிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு,
இது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான், அதாவது என்னன்னா பேப்பர்லெஸ், 100% பேப்பர்லெஸ் டிஜிட்டல் ஆன்லைன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. அதோட நேம் பாருங்க, இன்ஸ்டா கிளிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. இது வந்து யார் விட்டதுன்னா பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் பரோடா தான் லான்ச் பண்ணாங்க. மறந்துறாங்க, இன்ஸ்டா கிளிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா அது பேங்க் ஆஃப் பரோடா லான்ச் பண்ணது. ஞாபகம் வச்சுக்கோங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஆன்லைன் நேம் பண்ணிக்கிற மாதிரி, ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ கீழே இருக்குது தெரியுமா நோட்டுன்றதுலாம், அது வந்து என்னன்னா ஆல்ரெடி பார்த்த நியூஸ் நம்ம. இந்த பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஃபஸ்ட்டு டு டிஜிட்டலைஸ் ஆல் இட்ஸ் லெண்டிங் ஆப்ரேஷன், அவங்க லோனு லெண்ட் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டலில் பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரமே. ஃபஸ்ட்டு யார் பண்ண போகிறோன்னா பேங்க் ஆஃப் பரோடா. அதே மாதிரி இண்டஸ்இன்ட் பேங்க் இருக்காங்க தெரியுமா, இவங்க என்னன்னா இவங்க தான் வந்து கரண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து டிஜிட்டலாக ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. அதாவது கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நிறையா பேர் லான்ச் பண்ணியிருக்காங்க, பட் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு இவங்க தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஆப் இருக்குது தெரியுமா, இண்டஸ் கார்பரேட் பேங்க், இண்டஸ் கார்பரேட் ஆப்னு. இந்த அப்ளிகேஷன் மூலயமா இந்த அக்கௌண்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டை நம்ம டிஜிட்டலாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இண்டஸ்இந்து பேங்க் மறந்துறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டுமே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஹீரோ இந்தியன் சூப்பர் லீக் ஐஎஸ்எல் இருக்குது தெரியுமா, சூப்பர் லீக் ஃபுட்பால் லீக் தான் இது, நம்ம இந்தியாவில் நடக்கும் ஃபேமஸானது இந்தியாவில். ஸோ வந்து இது என்னன்னா ரீசெண்டாக வந்து வேர்ல்டு லீக்ஸ் ஆஃப் ஃபோரம் அதில் வந்து இது ஜாயின் பண்ணிட்டாங்க சரிங்களா. அது வந்து என்னென்னா இந்த ஹீரோ இந்தியன் சூப்பர் லீக் வந்து அந்த வேர்ல்டு லீக்குக்கு தரமாக இருக்குது, அந்த லெவலுக்கு வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, அந்தளவுக்கு தரமாக இருக்குன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வாங்கிருச்சு. அதாவது வந்து வேர்ல்டு லீக் ஆஃப் ஃபோரமில் நம்ம ஹீரோ இந்தியன் சூப்பர் லீக்கு. ஸோ வந்து இதில் வந்து எப்படி இவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னா வந்து எந்தெந்த லீக், நிறையா லீக் நடத்துவாங்க ஃபுட்பால் கீழே. ஸோ அதெல்லாம் வந்து எது வந்து நல்லா நடத்துகிறாங்க, நல்லா தரமாக நடத்துகிறாங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க. ரீசெண்டாக நம்ம ஹீரோ இந்தியன் சூப்பர் லீக் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ வந்து ஸோ இது ரொம்ப முக்கியமான நியூஸ், கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பாருங்கள், இது வந்து இட் வாஸ் ஃபஸ்ட் லீக் ஃப்ரம் சவுத் ஏசியா, நம்ம சவுத் ஏசியாவில் இதுதான் முதல் லீக்கு ஃபுட்பால் லீக்கை வந்து இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு லீக்ஸில். அதே மாதிரி இது வந்து ஏசியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஏழாவதாக ஜாயின் பண்ணியிருக்காங்க ரெண்டையும் பார்த்துக்குங்க. ஸோ வந்து நமக்கு இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டுருவாங்க ஸ்டார்டிங்கு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹீரோ இந்தியன் சூப்பர் லீக் வந்து 2014 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதையும் பார்த்துக்கணும் இந்த மாதிரி அது ரிலேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா. ஸோ வந்து இப்படி ரிலேட்டடாக நியூஸ் வருதுல. ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து 2014. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாஸ் ஃபஸ்ட் இன்ஆர்பிட் ஸ்பேஸ் டெப்ரிஸ் மானிட்டரிங் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம். ஆக்சுவலாக அப்படின்னா என்னென்னா நம்ம ஸ்பேஸில் அனுப்பிச்சிருக்க சேட்டலைட்டு இருக்குது தெரியுமா, அதெல்லாம் வந்து என்னென்னா டேமேஜ் அண்டு தெஃப்ட் ஆகுது தெரியுமா. ஸோ அதை பற்றிலாம் ட்ராக் பண்ணுறதுக்காக தான் இது வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்தியாஸ் ஃபஸ்ட் இன்ஆர்பிட் ஸ்பேஸ் டெப்ரிஸ் மானிட்டரிங் ட்ராக்கிங் சிஸ்டம் சொல்லி. ஸோ வந்து யார் இது லான்ச் பண்ணதுனா ஒரு ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி, இந்த டிகன்டாரா, டிகன்டாரான்ற ஒரு கம்பெனி தான் வந்து இதை வந்து இந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது எதுக்கு இல்லை ஒர்க் ஆகும்னா இந்த LIDAR ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்குங்க, லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் டெக்னாலஜி LIDAR-னா, அதுக்கு இல்லை தான் வந்து இது இந்த சிஸ்டம் வந்து ட்ராக்கிங் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். யார் வந்து பண்ணதுன்னா இந்த கம்பெனி நேமு டிகான்தாரா சரிங்களா. ஸோ வந்து என்னென்னா இந்த டிகான்தாரா இருக்குது தெரியுமா, இந்த கம்பெனி தான் வந்து இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஏர் அண்ட் ஸ்பேஸ் சர்வேலன்ஸ் கம்பெனி சரிங்களா. அதாவது வந்து சர்வேலன்ஸ் பண்ணுற கம்பெனி இதுதான் ஸ்பேஸ் கம்பெனி இந்தியாவிலேயே மொத மொதல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கமிட்டி ஆன் கண்டென்ட் ரெகுலேஷன் இன் கவர்மெண்ட்டு அட்வர்டைசிங் ஆட்ஸ். அதாவது வந்து கவர்மெண்ட்டு கீழே அட்வர்டைசிங் பண்ணுவாங்க தெரியுமா ஆட்ஸ் நியூஸ் பேஜஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி வந்து போடணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் மேண்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதுபடி இந்த கமிட்டி அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த கமிட்டிக்கு வந்து ஹெட் யாருன்னா நம்ம ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஓம் பிரகாஷ் ராவத் அவர் தான் சரிங்களா. அதாவது வந்து கமிட்டி ஆன் கண்டென்ட் ரெகுலேஷன் இன் ஃபார் கவர்மெண்ட் அட்வர்டைசிங் ஆட்ஸ் சரிங்களா, அதுக்கெலாம் வந்து ஒரு கமிட்டி செட்டப் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம நேம் பார்த்துங்க, அது ஹெட்டு வந்து ஓம் பிரகாஷ் ராவத், இவர் தெரியும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே நம்மளோட ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இது புக்கு, இது ஆக்சுவலாக இந்த புக்கு நேம் ரொம்ப முக்கியம், தி பேண்டமிக் செஞ்சுரின்னு சொல்லி. தி பேண்டமிக் செஞ்சுரி ஆக்சுவலாக இது வந்து யார் எழுதுனா பிரிட்டிஷ் மெடிக்கல் ஹிஸ்டாரியன் மார்க் ஹொனிக்ஸ் பாம் அவர் தான் எழுதினார். ஹொனிக்ஸ் பாவும் சொல்லி ஒருத்தவர் சரிங்களா, மார்க் ஹொனிக்ஸ் பாயம் பிரிட்டிஷ்காரர் இவர். ஸோ அவர் எந்த கண்ட்ரின்னு கூட பார்த்துங்க அதையும் கேட்பாங்க. இது வந்து எதை பற்றி சொல்லும்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் குளோபல் கண்டேஜியன் ஃப்ரம் ஸ்பானிஷ் ப்ளூ டு கோவிட், அதாவது வந்து இந்த ஸ்பானிஷ் ப்ளூ கோவிடு எப்படி வந்து பரவுச்சுன்னு சொல்லி அதை பற்றின ஒரு புக்கு. ஸோ கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. தி பேண்டமிக் செஞ்சுரி அதோட நேம், எழுதுனது பிரிட்டிஷோட ஆத்தர் மார்க் ஹொனிக்ஸ் பாம். நெக்ஸ்ட் பாருங்கள், July 23rd என்னன்னா நேஷனல் பாட்காஸ்டிங் டே 2020. ஆக்சுவலாக இந்த வருஷம் கொண்டாடிருக்காங்க July 23rd. ஞாபகம் வச்சுக்கிங்க, நேஷனல் பிராட்காஸ்டிங் டே வந்து July 23. டெத் நியூஸ், அதாவது நுஸ்ரத் ஜாகிர். நுஸ்ரத் ஜாகிர் இவர் வந்து என்னென்னா நம்மளோட இந்தியாக்கார தான், உருது ஜேர்னலிஸ்ட் அண்ட் சேட்டரிஸ்ட்டு, ரீசெண்டாக இறந்து போயிட்டார் அன்ஃபார்ச்சுனேட்டாக. இவர் ரொம்ப ஃபேமஸான ஜேர்னலிஸ்ட்டு, ஒரு பேர் பார்த்துங்க நுஸ்ரத் ஜாகிர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன்லைனர் நியூஸ், ஃப்ரெஷ் வாட்டர் ஹவுஸ் ஹோல்டு டேப் கனெக்ஷன் ப்ராஜெக்ட்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் தான் இனாக்ரேட் பண்ணார் மணிப்பூரில் சரிங்களா. இது வந்து கேட்பாங்க இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஹவுஸ் ஹோல்டு டேப் கனெக்ஷன் ப்ராஜெக்ட் வந்து எங்கே லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லி ரீசெண்டாக மணிப்பூரில் லான்ச் பண்ணியிருக்காங்க.
மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் இருக்காங்க தெரியுமா, அவங்க என்ன ஒரு டார்கெட் வச்சுருக்காங்கன்னா, அதாவது இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டி வந்து ரினியூவல் எனர்ஜி மூலயமா, ரினியூவல் சோர்சஸ் மூலயமா எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறது வந்து 2030 60% இருக்கணும்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் நியூ அண்ட் ரினியூவல் எனர்ஜி அவங்க சொல்லியிருக்காங்க. யார் நம்மளுக்கு மினிஸ்டர்னா ஆர்கே சிங், ராஜ்குமார் சிங், அவர் தான் மினிஸ்டர் சரிங்களா. டார்கெட் பார்த்துங்க 2030 எலக்ட்ரிசிட்டி. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன் இருக்காங்க தெரியுமா, அவங்க என்னென்னா மொத்தமாக வந்து கொரோனா ஃபண்டுன்னு சொல்லி ஒரு 750 பில்லியன் யூரோ வந்து ஒதுக்கியிருக்காங்க. அவங்க மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு வந்து இது வாங்கிக்கிறலாம், அவங்களுக்கு ஹெல்ப் வந்து ஃபினான்ஷியல் தேவைன்னா. 750 பில்லியன் யூரோ யார் வந்து செட்டப் பண்ணதுன்னா யூரோப்பியன் யூனியன். ஸோ எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு யூரோப்பியன் யூனியன் வந்து புருசல்ஸ் பெல்ஜியம் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் சரிங்களா, புருசல்ஸில் இருக்குது பெல்ஜியம் மறந்துறாங்க. அப்புறம் அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து இது நடத்துனாங்க, இந்த 3T கிரிக்கெட் சொலிடரிட்டி கப்புன்னு சொல்லி சரிங்களா, 3T கிரிக்கெட் சொலிடரிட்டி கப்புன்னு சொல்லி நடத்துனாங்க. இது எதுக்காக சவுத் ஆஃப்ரிக்கா நடத்தினாங்கன்னா கொரோனா ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணுறதுக்காண்டி சரிங்களா. இந்த மூணு டீம் சேர்ந்து வந்து இந்த கப்பு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அது மூலிமா என்ன கொரோனா ஃபண்டு வந்து இவங்க திரட்டுறதுக்காண்டி ரைஸ் பண்ணுறதுக்காண்டி சவுத் ஆஃப்ரிக்கா நடத்துனாங்க, போட்டுருங்க சவுத் ஆஃப்ரிக்கான்னு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஒடிசா. ஒடிசா என்னென்னா வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜஸ் டாக்டரோட ரிட்டையர்மெண்ட் ஏஜஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 62-65. மிஷன் கோப்பு COPE கோவிட் பிளாஸ்மா என்டியூவர் இது வந்து கர்நாடகா ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. ஸோ எதுக்காகனா இது வந்து இந்த பிளாஸ்மா தெரப்பி பண்ணுறதுக்காண்டி வந்து அதிகமாக விழிப்புணர்வு பண்ணணும், அதாவது வந்து கொரோனாக்காக அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க கர்நாடகா கவர்மெண்ட்டு சரிங்களா, மறந்துடாங்க. அதே மாதிரி கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்டு ரீசெண்டாக நியூஸில் வந்துச்சு, இது வந்து ஆந்திரப்பிரதேசில் இருக்குது கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்டு, போட்டுருங்க. அதே மாதிரி இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த இந்த கண்டெய்னர் ஷிப்பு, இந்த எம்வி சாஜியோதின்னு சொல்லி கண்டெய்னர் ஷிப்பு, இது வந்து என்னென்னா சைலிங் அண்டர் தி ஃப்ளாக் ஆஃப் பங்களாதேஷ். கேட்பாங்க இந்த ஷிப்பு வந்து எந்த கண்ட்ரியோட இதில் போகுதுன்னு, ஃப்ளாக் ஆஃப் பங்களாதேஷ் சரிங்களா, அதில் தான் சைலிங் ஆகுது இந்த ஷிப்பு. டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹை ஆல்டிடியூட் ரீசர்ச், டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹை ஆல்டிடியூட் ரீசர்ச் நியூஸில் வந்து ரீசெண்டாக. ஆக்சுவலாக இவங்க என்ன கொரோனா டெஸ்டிங்காண்டி ஒரு இது லேப் செட்டப் பண்ணாங்க, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா லே லடாக்கில் தான் இருக்குது சரிங்களா, லே லடாக்கில் மறந்துடாங்க. கேட்பாங்க இந்த டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹை ஆல்டிடியூட் ரீசர்ச் எங்கே இருக்குன்னா லே லடாக்கில் இருக்குது. ஸோ நமக்கு இன்றைக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.